காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்யும் கனமழை காரணமாக மேட்டூர் அணையில் மீண்டும் நீர்வரத்து அதிகரித்துள்ளது ஒகேனக்கல் அருவியிலும் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மீண்டும் கனமழை பெய்து வருவதால் மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து அறுபத்தி ஐந்தாயிரம் கன அடியில் இருந்து தொண்ணூறாயிரம் கன அடியாக அதிகரித்துள்ளது அணைக்கு வரும் தண்ணீர் அப்படியே வெளியேற்றப்படுவதால் காவிரி டெல்டா பகுதியில் உள்ள பதினோரு மாவட்டங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதனிடையே சேலம் மாவட்டம் ஏற்காடு பகுதியில் நள்ளிரவில் கனமழை பெய்ததால் அங்குள்ள வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்தது கோவிந்த கவுண்டர் தோட்டம் மற்றும் தோப்புக்காடு பகுதிகளில் முன்னூறுக்கு மேற்பட்ட வீடுகளில் முழங்கால் அளவுக்கு தண்ணீர் சூழ்ந்துள்ளதால் மக்கள் அவதியுற்றனர் வீட்டின் முன்பு நிறுத்தப்பட்டிருந்த வாகனங்களும் வெள்ள நீரில் மூழ்கின தகவல் அறிந்த மாநகராட்சி அதிகாரிகள் உடனடியாக மீட்பு நடவடிக்கையில் ஈடுபட்டனர் கர்நாடக காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளிலும் கனமழை பெய்து வருவதால் ஒகேனக்கல் அருவிக்கு நீர்வரத்து ஒரு லட்சத்து முப்பத்தி ஐந்தாயிரம் கன அடியாக அதிகரித்துள்ளது இதன் காரணமாக அங்கு கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் காவிரிப்பட்டனம் ஓசூர் சூளகிரி கெலமங்கலம் தளி போச்சம்பள்ளி மற்றும் ஊத்தங்கரை பகுதிகளில் கனமழை பெய்தது தொடர் மழையால் அங்குள்ள கொல்லப்பட்டி கிராமத்தின் வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்ததால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது இதேபோல் போச்சம்பள்ளி அருகே அகரம் அரசு மேல்நிலை பள்ளியிலும் மழைநீர் குளம்போல் தேங்கியது இதனால் மாணவர்கள் பள்ளிக்கு வருவதில் சிரமம் ஏற்பட்டுள்ளது கனமழை காரணமாக திண்டுக்கல் மாவட்டம் பத்தலகுண்டு அருகே மருதா நதி அணை தனது முழு கொள்ளளவான எழுபத்தி இரண்டு அடியை எட்டியது இதனால் அணையில் இருந்து நூறு கன அடி உபரிநீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது சுமார் பதினெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு மருதா நதி அணையிலிருந்து வடக்கு மற்றும் தெற்கு கால்வாய்களில் நீர் திறக்கப்படுகிறது இதன் மூலம் சுமார் நான்காயிரத்து ஐநூறு ஏக்கர் விவசாய நிலங்கள் பயன்பெறும்